வணக்கம் நண்பர்களே, எம்என்எம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மணிவாக்கம் முருகர் கோயில். ஸோ எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று மணிவாக்கம் முருகர் கோயில். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆதிநாட் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த 40 ரோடு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் மணிவாக்கம் முருகர் டெம்பிள். ஸோ இந்த முருகர் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா 40 ரோடு வரும். இந்த 40 ரோடு பார்த்திங்க அப்படின்னா ஆதிநாத் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஆதிநாத் அப்பார்ட்மெண்ட் போது நீங்கள் அந்த பக்கம் முருகோயில் ஆப்போசிட்டில் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் போனோன்னா ஓட்டேரி வரும், ரைட் சைடு இந்த ப்ராப்பர்ட்டி வரும். ஸோ எக்ஸாக்டாக அந்த பிளாட் நான் காட்டல, இந்த லைனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட் இருக்குது. 42:60 சவுத் ஃபேசிங், 40 ரோடு, 6,200 ரூபா ஃபைனல் ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனில் ஓகேனா மட்டும் நம்ம வந்தால் போதும், ரேட் நெகோசியபிள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்ல லொக்கேஷன், ரேட் வந்து மார்க்கெட் விலையோட கொஞ்சம் அதிகம்தான். பட் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 months முன்னாடி இதே லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வால் போயிட்டு இருக்காங்க. 5,900 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சேல்ஸ் ஆகிடுச்சு. எங்கிட்டே 6,000 ரூபாய்க்கு கிளைண்ட் வந்தாங்க, பட் எனக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க 5,900 ரூபாய்க்கு, அதனால் மிஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரேட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் கட்டுறவங்களுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சேல்ஸுக்கு சுத்தமாக இல்லை. பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பஸ் எல்லாம் போகக்கூடிய வழி இது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஓட்டேரி இந்த வழியில் நீங்கள் முன்னே போனோம்னா பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு 500 மீட்டரில் ஒரு ரோடு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரோடு. அது அப்படியே போயிட்டு நம்ம ஓட்டேரி வழியில் அந்த ஒரு சுகம் ப்ரெசாப் இருக்குல்லையா, அந்த வழியில் ஓட்டேரி போயிட்டு கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் போய்டும். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. பஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்கூல் வேன் இந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் எனி டைம் இருக்குது. ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா எனி டைம் போயிட்டு வந்துட்டே இருக்கோம். ஓட்டேரி டு மணிவாக்கம் ஆட்டோஸ் போயிட்டு தான் இருக்குது. நல்ல லொக்கேஷனும் இந்த லொக்கேஷனை பற்றி நான் வந்து பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பாக முருகர் கோயில் சரௌண்டிங்கில் பற்றி உங்களுக்கே தெரியும். ஆனால் ரேட்டு இன் அமௌண்ட் கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அந்த சைடில் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுவேங்க. ஸோ இது நீங்கள் வாங்கணுன்றதுக்காக சொல்ல, வாங்குறது கூடிய தனிப்பட்ட விருப்பம். பட் இந்த ஏரியாவில் பிளாட் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ தான் என்கொயரி பண்ணாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு மட்டும்தான் நீங்கள் பிளாட் கிடைக்குமே தவிர வேறு பிளாட்டு கிடைக்கிறது அவ்வளோ ஒரு அபூர்வமாகிப்போச்சு. இது நல்ல ஃப்ரண்டேஜில் கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணுங்க. இந்த வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணலாம். லோனுக்கு போய்க்கலாம் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக லோனுக்கு போய்க்கலாம். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணாலும் கால் பண்ணுங்கள். அக்ரிமெண்ட் ஹோல்டர் கிட்டிருக்கேன், இது வேறு ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காரு, அதனால் அவர்கிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேன்னா சொல்லுங்கள், நான் வந்து டேரெக்டாக வேறு ஏதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.